Magnetism and matter topic exercise 5.7 sambandham. A bar magnet of magnetic moment 1.5 joule per tesla lies aligned with the direction of uniform magnetic field of 0.22 tesla. First one, what is the amount of work required by an external torque to turn the magnet so as to align its magnetic moment normal to the field direction? Second one, opposite to the field direction. Second, what is the torque on the magnet in each case? இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னடிக் மூமெண்ட்டு 1.5 கொடுத்துருக்காங்க, அடுத்து மேக்னடிக் ஃபீல்டு வந்து 0.22 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மேக்னடிக் ஃபீல்டில் மேக்னடிக் மூமெண்ட் எம் பிளேஸ் பண்ணும்போது ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் எம் டீட்டான்னு இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மைனஸ் எம் இன்ட்டு பி இன்ட்டு காஸ் டீட்டா, இதுதான் ஃபார்முலா. இப்போ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு இப்படி போடணும். அப்போ இனிஷியலாக ஆங்கிள் தீட்டா ஒன், ஃபைனல் ஆங்கிள் தீட்டா டூ எடுத்துட்டோம்னா அப்போ என்ன வரும் பாருங்கள், மைனஸ் எம்பி காஸ் தீட்டா டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் எம்பி காஸ் தீட்டா ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா இந்த மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகுது. ஸோ ஒர்க் டனுக்கு இந்த எம்பி காமாக எடுத்துகிட்டா எம்பி இன்ட்டு காஸ் தீட்டா ஒன் மைனஸ் காஸ் தீட்டா டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸுக்கு என்ன பண்ணலன்னா, இந்த ஃபீல்டு டைரெக்ஷனில் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு கேஸில் ஃபைனலாக நார்மல் டைரெக்ஷனாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், கேஸ் ஒன்னில் வந்து இனிஷியல் ஆங்கிள் ஜீரோ டிகிரி. ஏன்னா இனிஷியலாக வந்து இந்த டைரெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் மேக்னெட் ஃபீல்டில் தான் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது, சரிங்களா? அதனால டீட்டா ஒன் வந்து ஜீரோ வச்சுங்க, டீட்டா டூ வந்து 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா நார்மல்னு சொல்லிட்டாங்க. அப்படி எடுத்துட்டோம்னா அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, எம் வந்து இந்த எம் இன்ட்டு பி இன்ட்டு காஸ்டா ஒன் மைனஸ் காஸ்டா டூ போடணும், எம் 1.5 இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.22 இன்ட்டு காஸ் தீட்டா ஒன் காஸ் ஜீரோ வந்து ஒன்னுன்னு எடுத்துக்கலாம், அடுத்து காஸ் நைன்ட்டி வந்து ஜீரோன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா 1-0 வரும். ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா, 1.5 இன்ட்டு 0.22 மல்டிப்ளை பண்ணோம்னா 0.33 கிடைக்குது. யூனிட் ஆஃப் ஒர்க் டன் ஜூல். ஸோ டபுள்யூ ஈக்குவல் டு 0.33 ஜூல் அப்படின்னு வந்திருப்போம். இப்போ செகண்ட் கேஸ் வந்து ஆப்போசிட் டு தி ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. கேஸ் டூ வந்து ஆப்போசிட் டு தி ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கேஸ் டூவில் இனிஷியலாக வந்து எலாங் தி ஃபீல்டு இருக்கனால டீட்டா ஒன் ஈக்குவல் டு 0 டிகிரி, டீட்டா டூ ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா 180 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒர்க் டன் டு டர்ன் ஆப்போசிட் டு தி ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் இந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். டபிள்யூஇஸ் ஈக்குவல் டு மேக்னெட் ஃபீல்டு 1.5, அதாவது மேக்னெட் மூமெண்ட் 1.5 இன்ட்டு மேக்னெட் ஃபீல்டு 0.22 இன்ட்டு காஸ்டா ஒன் மைனஸ் காஸ்டா டூ. காஸ் டீட்டா ஒன் காஸ் ஜீரோ வந்து ஒன், காஸ் ஒன் எயிட்டி வந்து என்ன வரும் சொல்லுங்கள், மைனஸ் ஒன் வரும். அப்போ இந்த ஃபார்முலாவில் காஸ் டீட்டா ஒன் வந்து ஒன்றுன்னு போட்டுரும், மைனஸ் போட்டு காஸ்டா டூ காஸ் 180 அதுக்கு ஒரு மைனஸ் ஒன்னு போட்டுக்கலாம். மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ் வரும், அப்போ 1+1 வந்து 2 வந்துடுது. ஸோ அப்போ என்ன வரும், 1.5 இன்ட்டு 0.22 இன்ட்டு 2 போட்டோம்னா இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 0.66 ஜூல் அப்படின்னு வந்துடுது. ஸோ ஒர்க் டன் டு ரொட்டேட்டு இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃப்ரம் ஃபீல்டு டு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டுக்கு வந்து 0.66 ஜூல் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் கேஸ் முடிஞ்சு. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி போகலாம். இதில் வந்து டார்க் கேட்டிருக்காங்க. இப்போ டார்க்குக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டார்க் இப்போ எம் இன்ட்டு பி இன்ட்டு சைன் டீட்டா அப்படின்னு வரும்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நார்மல் தர சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டீட்டா இக்குவல் 90 டிகிரின்னு எடுத்துட்டோம்னா சைன் 90 வந்து 1 உங்களுக்கு தெரியும். அப்போ டார்க் இக்குவல் எம் இன்ட்டு எம் வந்து 1.5 இன்ட்டு பி 0.22 இன்ட்டு சைன் 90 1 போட்டுங்க. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஒர்க் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.33 கிடைக்கும். யூனிட் ஆஃப் டார்க் வந்து நம்ம நியூட்டன் மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது நியூட்டன் மீட்டர் ஜூல்னு அசுமெண்ட்டை கூட டார்க் வந்து 0.33 ஜூல் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இதில் செகண்ட் கேஸில் என்னென்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். டார்க் ஈக்குவல் டு செகண்ட் கேஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு தானே, அப்படின்னா டீட்டா ஈக்குவல் எவ்வளோ வரும்னா 180 டிகிரி. அதாவது இது கேஸ் ஒன்னு பார்த்துட்டோம். கேஸ் டூவில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு வந்து 180 டிகிரி, டீட்டா 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா சைன் 180 வந்து சைன் 180 ஜீரோப்பா. அப்போ வந்து உங்கள் ஃபார்முலாவில் எம்பி சைன் டீட்டா தானே பண்ணும். ஸோ எம் இன்ட்டு பி இன்ட்டு சைன் டீட்டா ஜீரோ போட்டால் ஸோ ஜீரோன்னு வந்துடுது, இன்ட்டு ஜீரோ, சரிங்களா? அப்போ டார்க் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ டார்க் ரிக்வைர்டு டார்க் ரிக்வைர்ட் டு மெயின்டைன் அது பர்பனிகுலராக கொண்டு வரது கேஸ் ஒன்றுக்கு வந்து 0.33 நியூட்டன் மீட்டர் இல்லைன்னா ஜூல்னு போட்டுக்கிறோம். செகண்ட் கேஸில் வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிறோம்ப்பா.